பெரும்புலிப்பாதர் என்று அழைக்க பெறும் வியாக்கிரபாத மாமுனிவருடைய மகனாக விளங்கக்கூடிய உபமன்யு மாமுனிவர் திருக்கையிலாய மலையின் அடித்தளத்திலே மற்ற முனிவர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்குங்கால் பூவுலகிலிருந்து திருக்கையிலாயம் நோக்கி செல்லுகின்ற ஜோதி ஒன்றினை கண்ட மாமுனிவர்கள் அனைவரும் உபமன்யு மாமுனிவர்களுடைய திருவடிகளை வணங்கி புறப்படுகின்ற செல்லுகின்ற இந்த ஜோதிக்கு உரித்தானவர் யார் என்று கேட்க, பூவுலகிலே பிறந்த ஆலால சுந்தரர் இறைவன் திருவருட்கருணையினால் தன் பணிகளை செவ்வனே புவியில் முடித்து திருக்கையிலாயம் நோக்கி அவர் திரும்பி வருகின்றார் என்று சொல்ல, மாமுனிவர்கள் அனைவரும் அந்த ஆலால சுந்தரன் பூவுலகிலே அவதாரம் செய்த சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப, உபமன்யு மாமுனிவர் ஆலால சுந்தரன் புவியில் அவதரித்த திருக்காதையினை எடுத்து உரைக்க முற்படுவார். இப்படி கூறுங்கால் திருக்கையிலாயத்திலே எம்பெருமான் இறைவன் கைலயங்கிரிநாதன் சங்கரன் ஜடாதரன் பார்வதி பிரியனார பரமேஸ்வரன் ஒரு நாள் அழகே உருவெடுத்து அமர்த்திருக்குங்கால் கௌரியானவள் எம்பெருமானுடைய அழகிலே மயங்கி நிற்பாள். பரமேஸ்வரன் தன்னுடைய அழகை தானே காண வேண்டும் என்று கௌரியினால் தூண்டப்பட்ட காரணத்தால் எதிரே அமைந்திருந்த பளிங்கு கல்லிலே தன் உருவத்தை பார்க்க தன்னுடைய பிரதிபிம்பம் தெரிந்தும் இவ்வளவு அழகான பிம்பம் தெரிகிறதே என்று சுந்தரா வருக என்று அழைக்க, இவருடைய பிரதிபிம்பமே உரு பெற்று வெளியிலே வர அந்த நேரத்தில்தான் மந்திரகிரியை மலையாக வைத்து வாசுகி என்னும் சர்ப்பத்தை கயிறாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆலகால விஷம் தோன்ற இந்த சுந்தரனை அனுப்பி அவ்விஷத்தனை கொணரும்படியாக செய்து இறைவன் உட்கொள்ளும் தருணத்தில் உமையவள் அவன் கழுத்திலே பிடிக்க அந்த விஷமானது அவனுடைய கண்டத்திலேயே தங்கிய காரணத்தால் எம்பெருமானுக்கு நீலகண்டன் என்னும்படியான திருநாமம் அன்று முதல் ஏற்பட சுந்தரன் வேறு பரமேஸ்வரன் வேறு என்று இல்லாமல் இருவரும் ஒருமித்த உருவினை வைத்திருக்கும் பொழுது கௌரிக்கு யார் பரமேஸ்வரன் யார் பிரதிபிம்பமான சுந்தரன் என்ற அடையாளம் தெரியாது போய்விடுமோ என்று எண்ணிய இறைவன் ஆலகால விஷத்தை உண்டு தன் கண்டத்தை நீளமாக்கிக் கொண்டு அடையாளம் காட்டிக் கொடுப்பார். அவ்வண்ணம் இருக்கின்றால் இந்த சுந்தரன் ஆலகால விஷத்தை கொண்டு வந்த காரணத்தால் இவனுக்கு ஆலால சுந்தரன் என்று இறைவனே பெயரிடுவார். அன்று முதல் திருக்கையிலாயத்திலே ஆலால சுந்தரன் சிவ கைங்கரியத்திலே ஈடுபட்டவனாக இருக்கும் இத்தருணத்திலே பர்வத வர்த்தினியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரி ஒரு கையில் நீலோத்பல புஷ்பத்தையும் மறுகையில் கமல புஷ்பத்தையும் நீலோத்பலத்தையும் தாமரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டினாலே இரண்டு பெண்களை உருவாக்கினாள். கமலத்திலிருந்து தோன்றியவளுக்கு கமலினி என்று பெயரும் அவளால் நிந்தை செய்யப்பட்டவளாக விளங்கக்கூடிய நீலாவை நீலோத்பலத்தில் தோன்றியவளை அணிந்திதை என்று அழைத்தாள். இப்படி அணிந்திதையும் கமலினியும் ஆலால சுந்தரனுடன் இணைந்து நந்தவரத்திலே மலர்களை பறிப்பதும் அவ்வப்பொழுது மாலைகள் தொடுப்பதும் இறைவனுடைய திருவடி பூஜைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருக்குங்கார் எம்பெருமாருடைய திருவுளம் பற்றி ஆலால சுந்தரனும் அணிந்திதை கமலினியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதலுற்றனர். காமத்தை அழித்த இடத்திலே காமத்திற்கு இடமில்லை, ஆகையால் நீங்கள் பூவுலகிலே சென்று பிறந்து ஒருவரை ஒருவர் மனம் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையினை அமைத்து முடித்துக் கொண்டு பின் நம்பால் வருக என்று சொல்ல, வேதனையுற்ற ஆலால சுந்தரன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, ஐயனே, இவ்வுலகிலே காதல் என்னும்படியான எண்ணத்தை தூண்டியவனே நீதானே, அப்படி இருக்குங்கால் உன் திருவடியினை விட்டு என்னை திருக்கையிலாயம் விட்டு பூவிலைகளே பிறக்க சொல்லுகிறாயே, அப்படி இருக்குமானால் உன் ஆணையரை கீழ்ப்படிய நான் சித்தமாக காத்திருப்பேன். இருப்பினும் ஐயனே, பூவிலைகளே பிறந்தால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன தெரியுமா? உன்னை நான் எப்பொழுது அழைத்தாலும் என் முன்னே வந்து நிற்க வேண்டும், நான் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவேளை சம்சாரமாகிய கடலிலே நான் மாட்டிக்கொள்ளுவேன், ஆனால் ஐயனே, அத்தருணம் தேவரீர் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வினவ,
அங்வண்ணமே ஆகுக என்று இறைவன் அவனுக்கு அருள் பாலித்தான். அப்பேற்பட்ட ஆலார சுந்தரன் தான் புவியிலே வந்து பிறக்க போகிறார் என்று முன்கதை சுருக்கம். திருவாரூர் என்னும்படியான திருத்தலம், கமலாலயம் என்று இதற்கு மற்றொரு பெயர். ஆரூரில் பிறக்க முக்தி என்று தமிழ் பேசுகிறது தமிழ் மறைகள் எல்லாம். வேதங்கள் கூறுகின்றன ஜனனா கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி. எல்லாரும் சொல்லுவார்கள் ஸ்மரணாத் அருணாச்சலம் என்று. அது தவறாகத்தான் இருக்க வேண்டும் விபக்தி பிரகாரம். காரணம் ஜனநாத் கமலாலயே அப்படி பார்க்கும் பொழுது ஸ்மரணாத் அருணாச்சலே என்றுதான் இருக்க வேண்டும். அப்படி ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அருணையை நினைத்தாலே முக்தி. அதற்கு என்ன அவ்வளவு பெருமையா என்றால், திருவருளை திருவண்ணாமலை அருணாச்சல கேத்திரம் பஞ்சபூத லிங்க அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த திருத்தலம் அக்னி லிங்கத்திற்கு அதிகாரமாக விளங்குகிறது. அக்னி எதையும் சுத்தப்படுத்தும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு மகனாக பிறந்த ரகுநந்தனனை ஜானகி புத்திரி ஜானகியானவள் மனம் புரிந்து கொண்டு இலங்கையிலே இலங்கேஸ்வரனால் கவரப்பட்டு எடுத்துச் சென்று பிறகு ராமன் வானர சைன்யத்துடன் சேதுபந்தனம் நடத்தி இலங்கேஸ்வரனை வென்று ஜானகி உத்தமி அவளைக் காட்டிலும் உத்தமி உண்டோ? பதிவிரதைகள் 5 பேர்களை கூறுவார்கள். அவர்களிலே முக்கியமாக சீதாதேவி விளங்குவாள். அப்பேற்பட்டவளிடத்திலே ஒருவேளை அசுத்தம் இருக்கும் என்று உலகத்தார் நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி பரமசுத்தமான அவளையே அக்னியில் நுழைந்து வா என்று இறைவன் கூறினான் அல்லவா. என்ன இவள் சுத்தமானவள் என்று தெரிவதற்காக மட்டுமல்ல அக்னி நினைத்தானா, அம்மையே எம்மிடத்தில் நீ வருவதால் நான் இன்னும் சுத்தமடைவேன் என்று எண்ணினானாம் அக்னி தேவன். அப்படி மகா பாதிவர்த்திகள் எல்லாம் தபோக்னி என்று சொல்ல முடியாத தபசினாலே உண்டாக்கப்பட்ட இந்த அக்னி தேவன் அவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த லிங்கம் அக்னி எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறது. மனிதனுடைய உடலிலே ஜடரம் என்னும்படியான உதரம் வயிறு இருக்கிறது. சில பேர் சொல்றான் பாருங்க சார் என் வயிறு எரியுதுங்க, யார பார்த்தோ தெரியாது. ஆக எரிச்சலுக்கு அதிகாரம் அக்னிக்குத்தான். என் உள்ளவெல்லாம் பத்திகிண்டு எறியுறாங்க, அப்ப அக்னி தான். அப்போ பத்தினா தான் எரியுமே தவிர பற்றாவிட்டா எரியாது. பத்திகிண்டு எரியுதுங்க. ஆக இறைவனுடைய திருவடிகளை பத்தினா தான் நீ செய்த வினைகள் எல்லாம் எரியும். அப்படி எரிக்கின்ற தன்மை உள்ளே அருணாச்சலேஸ்வரன் அக்னி வடிவமாக இருப்பதால் அவனை நினைத்தாலே நம் பாபங்கள் அனைத்தும் சாம்பலாக தவிடுபொடியாக ஆகி எவ்வூரிலே எந்த நிலையிலே எந்நேரத்தில் இறந்தாலும் சிவபதம் நிச்சயம் என்று சிவபுராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்படி அருணை, அதன் பின் காசி, முன்பாக கமலாலயம். இதற்கு ஆரூரர் என்று ஆரூர் என்று பெயர். ஆரூரில் பிறக்க முக்தி, ஆரூரில் பிறந்தால் முக்தி. எல்லோராலும் ஆரூரில் பிறக்க முடியுமோ? என்னங்க குருஜி நான் ஆரூர்ல பிறக்கலைங்க, இப்ப மறுபடியும் பிறக்கணுமானா? ஒரு முறை இறந்து மீண்டும் ஆரூரில் பிறக்க வழி உண்டா என்று கேட்கலாம். அது எப்படி வழி கிடைக்கும்? பிறந்தாலும் பிறக்கலாம், வினை பயன் விதி என்ன செய்யுமோ? நம்மால் ஆவது ஒன்றுமில்லையே. சரி, அதுதான் முடியல, காசியில் இறக்க முக்தி, அங்கு போய் பிராணனை விடுறாங்க என்று சொன்னாலும் எல்லோருக்கும் காசியில பிராணனை விட்டுவிட முடியுமா? நான் பொய் சொல்லல, உண்மையா நடந்த சம்பவம். குருநாதனுடைய ஆராதனை விழா சென்னையிலே ஒவ்வொரு திருவாதிரை பௌர்ணமியும் விமரிசையாக
நடப்பது வழக்கம். மலேயா நாட்டிலிருந்து அநேக பக்தர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்விழா நடப்பதற்கும் நீங்கள் பேரு துணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமசுவாமி ஐயர், ராமசுவாமி ஐயர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், பார்த்திருப்பீர்கள், செத்த கருப்பாக இருப்பார். அவர்தான் சமயக்கட்டுக்கு அதிகாரம், பெருஞ்சமயக்காரர். காசே வாங்க மாட்டார், கொடுத்ததை திருப்தி அடைவார் பிரசாதம் என்று எண்ணி. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆராதனை முடிந்ததும், குருஜி எனக்கு இப்பொழுது 84 வயது ஆகிறது, அடுத்த ஆண்டு ஆராதனைக்கு வந்து என்னால் சமைக்க முடியாது, என்னை மன்னிக்க வேண்டும். அடிக்கடி உங்கள் சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன், காசியில் இறக்க முக்தி என்று கூறுகிறீர்கள். நான் காசிக்கு என் மனையாளையும் அழைத்துக் கொண்டு காசியிலே சென்று தங்கி அங்கேயே என் உயிரை விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன், குருஜி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார், விரும்பினார். சரி, உங்கள் எண்ணம் அப்படி இருக்குமாகில் காசியில் இறக்க முக்தி, இறைவன் திருவருட்கருணை இருக்குமானால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தேன். புறப்படும் பொழுது என்னிடத்திலே கவலையுடன் வந்தார். குருஜி, பிறந்தது முதல் அநேக கஷ்டங்களை நான் வாழ்க்கையிலே அனுபவித்து விட்டேன். இருப்பினும் குருநாதனுடைய ஆராதனையில் கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த சமையல் கைங்கரியம் செய்து என் மனமானது பூரிதமடைந்து பூரணமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இருப்பினும் எனக்கு ஒரு குறையோடு செல்கிறேன், இந்த குறையை குருஜி நீக்க வேண்டும் என்று கேட்டார். என்னவென்று உரையுங்கள் என்று கேட்டேன். எனக்கு ஒரு மகள், அவளை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். கல்யாணமாகி 2 ஆண்டுகள் இருந்தான். இவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தினால் இவளிடத்திலே சொல்லிக் கொள்ளாமல் எங்கேயோ போய்விட்டார். எங்கு போனான், எங்கு இருக்கிறான், என்ன என்ற எண்ணமே தெரியாது. இன்னும் அவள் கழுத்திலே தாலி தொங்குகிறது, முகத்திலே மஞ்சள் காணப்படுகிறது, நெற்றியிலே குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். தெரியாமல் ஏதாவது செய்துவிடக் கூடாதே என்று தயக்கமாக இருக்கிறேன். என் மாப்பிள்ள உயிரோடு இருக்கானா இல்லையா தெரியாது, குருஜிதான் சொல்லணும். அப்படி ஒருவேளை உயிரோடு இருந்தா என் மாப்பிள்ள ஒரு நாளாவது என் பொண்ணோட குடித்தனம் பண்ணதை நான் கண்ணால பார்த்துட்டு போகணும்னு ஒரே குறைன்னு சொன்னார். இப்படி 7 ஆண்டுகளும் குருநாதனுடைய சன்னதியிலே நீங்கள் செய்து வந்த தொண்டு வீண் போகாது, உங்கள் எண்ணத்தை குருநாதர் ஈடேற்றி வைக்க யானும் வேண்டிக் கொள்ளுகிறேன், பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரை காசிக்கு மனையாளுடன் அனுப்பி வைத்தேன். சென்ற 1 மாதத்திற்கெல்லாம் திடீர் என்று மனைவியை அழைத்துக் கொண்டு வந்தார். காசிக்கு சென்றீர்களே, ஏன் வந்து விட்டீர்கள்? குருஜி, என்ன சொல்லுவேன், என் மாப்பிள்ளை கடிதம் எழுதியிருக்கிறார். இவ்வளவு நாள் அவன் இருக்கின்றானா போய்விட்டானா என்று ஏங்கி இருந்த எனக்கும், மாப்பிள்ளை திருச்சிராப்பள்ளியிலே என் மனைவியுடன் குடித்தனம் செய்கிறார், தான் திருந்தி வந்து விட்டதாக எனக்கு எழுதியிருக்கிறான், பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன், அவர்களை பார்த்துவிட்டு உடனே நான் காசிக்கு போய்விடுவேன் என்றார். சென்றார், மனைவியுடன் சென்றார், பார்த்தார். பார்த்த உடனே சந்தோஷம், மனைவி அழைத்துக் கொண்டு காசிக்கு சென்றார். இதற்கு மத்தியிலே ஜாதக பிரகாரம் அவருக்கு ஆயுள் முடிந்து விட்டதாக ஜோதிடர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் காசியில் தான் இருக்க வேண்டும் என்று அங்கேயே நின்றார். இந்த நேரத்திலே ஒரு 6 மாதங்கள் அங்கு இருந்திருப்பார். இந்நேரம் பற்றி ஒரு திடீரென்று ஒரு தந்தி வந்தது மகளிடத்திலே. அப்பா, எதற்காக என்னை விட்டு என் மாப்பிள்ளை என்னை விட்டு போனாரோ அந்த எண்ணம் ஈடேறி விட்டது. நான் இப்பொழுது கருவுற்றிருக்கிறேன், பிள்ளை தாட்சியாக இருக்கிறேன். முதல் பிரசவம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டது. ஆகையினால் உங்களால் வர முடியாவிட்டாலும் தயவு செய்து அம்மாவை மட்டுமாவும் அனுப்பினால் எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று எழுதினாள். மனைவியை மட்டும் தனியாக அனுப்புவதற்கு இவருக்கு விருப்பமில்லை. என்ன செய்தார், மனைவியை பார்த்து, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து விட்டு அவளை நான் இங்கு அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன், பிறக்கின்ற குழந்தை காசியிலேயே பிறக்கட்டும் என்று எண்ணி இவர் காசியை விட்டு சென்னை வந்து திருச்சிராமலைக்கு புறப்பட்டார். இவர் எண்ணம் காசியில் இருக்க வேண்டும் என்று. மனைவிக்கு திருச்சிராப்பள்ளி என்ற பொண்ணோட இருக்கணும், பொண்ணு கிட்ட இறக்கணும்னு ஆசை. மனைவியை காசியில விட்டார், இவர் திருச்சிக்கு வந்தார். குர பிரசவத்துல குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த போதே இறந்து பிறந்தது. அப்பா, குழந்தை இறந்து பிறந்தது என்று சொல்லுவதை கேட்பதற்கு அவர் இல்லை. திருச்சியிலேயே திருவுளம் பற்றி விட்டார்.
காசிக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அவரால் முடியவில்லை. சென்றும் அந்த விதி அவரை பிடித்து இழுத்து விட்டது. ஆக எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் எண்ணுவது போல் நடந்துவிட்டால் அப்புறம் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாது போய்விடுமே. இப்படித்தான் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்றால் தெய்வத்தை வழிபடுவதை காட்டிலும் அவனை காட்டுகின்ற குரு பெருமானை வழிபட்டு விட்டால் விதியையும் விலக்கி மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி சத்குருநாதன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அப்படி இப்படி தீர்த்தங்களுடைய பெருமைகளை எல்லாம் கூறி வருங்கால் ஆரூரை பற்றி கூறி வந்தோம். இந்த ஆரூர் எப்பேற்பட்ட கஷேத்திரம், கபலாலயம், பிறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய திருத்தலம். இந்த தலத்தில்தான் மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்து கொண்டு வந்திருந்தார். தலபுராணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு பிறகு ஆலால சுந்தரர் எப்படி வந்து பிறந்தார் என்று பார்ப்போம். மனுநீதி சோழன் ஆண்டு கொண்டு வருகிறான் சோழ மண்டலத்தை. திருவாரூரில் தலைமையாக தலைநகராக வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டு வருகிறார். இவருக்கு ஒரே மகன். நாட்டில் உள்ள மக்களை செவ்வனே பாதுகாத்து வருகிறார். நீதி வழுவாமல் ஆண்டு வருகிறார். நேர்மை தவறாமல் ஆட்சி புரிகின்றார். மக்களுக்கு மன்னனை பார்க்கும் பொழுது மகேசனையே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு. அப்படி மக்களிடத்திலே மக்களாக இவன் பழகி வருகிறார். ஒருவேளை மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அரண்மனை நோக்கி அரசனிடத்திலே வந்து அவர்கள் புராது செய்யலாம். சாதாரணமாக கோர்ட்டுக்கு இப்பொழுது நாம போகணுமானா 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளதான் அப்ளிகேஷன் போடணும். வேந்தன் நினைத்தார், என் நாட்டு மக்கள் எந்த நேரத்திலும் என்னை நோக்கி வரலாம் என்று எண்ணி அரண்மனையின் வாயிலே ஒரு பெரிய மணியை கட்டினான், ஆராய்ச்சி மணி என்று. யாருக்காவது ஏதாவது துக்கமோ குறையோ ஏற்பட்டால் அவர்கள் அந்த மணியை வந்து அடித்தால் நடு இரவாக இருப்பினும் வேந்தன் எழுந்து வந்து அந்த மணியடித்தவருடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய முற்படுவார். இப்படி நீதி தவறாமல் ஆண்டு வந்ததனாலும் மனு சுவயம்பவ மனு அவர்தான் நீதி சாஸ்திரங்களை எழுதி கொடுத்தவர். மனுவால் எழுதப்பட்ட நீதி சாஸ்திரத்திற்கு ஏற்ப தன் வாழ்வினையும் அமைத்துக் கொண்டு நாட்டினை செவ்வனே ஆண்டு கொண்டு வந்த ஒரே காரணத்தால் இவன் வெறும் சோழனாக இல்லாமல் மனுநீதி சோழன் என்ற புகழ் பெறுவார். ஒரு நாள் இவனுடைய மகன் 6 குதிரைகள் பூட்டிய தேரிலே ஏறிக்கொண்டு வீரிவலம் வந்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு அவசரமாக செல்ல வேண்டும். வேகமாக வந்து கொண்டிருந்தும் பொழுது அப்பொழுதுதான் நடுத்தருவிலே ஓரமாக ஒரு பெரும் பசு, அந்த பசு கன்று போட்டிருக்கிறது. பிறந்த கன்றுவினை தடவி தடவி நாக்கினால் நக்கி நக்கி அந்த கன்று எழுந்து நிற்கிறது. ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த கன்று துள்ளி துள்ளி ஆடும். அப்படி துள்ளி ஆடிக்கொண்டிருக்கின்ற இளம் கன்று நடுத்தருவிலே விளையாடி கொண்டிருக்க மனுநீதி சோழனுடைய திருக்குமரன் சக்கரவர்த்தி மகன் இளவரசன் எவ்வளவோ ஜாக்கிரதையாக அந்த லகானை பிடித்து இழுத்தும் குதிரைகளுடைய வேகம் ரகத்தினுடைய வேகம் கட்டுக்கிடங்காமல் போன காரணத்தால் அப்பொழுதுதான் பிறந்த அந்த இளம் கன்றின் மேல் ரதம் ஏறி அந்த கன்று அந்த நேரத்திலேயே உயிர் நீத்தது. வருத்தப்பட்டான் இளவரசன், துக்கப்பட்டான், கவலைப்பட்டான். பசுங்கன்று இவனாக கொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. இல்லை, இவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த வேகத்தை இவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அறியாமல் செய்த பிழை, கேவலம் அறியாமல் செய்த ஒரு பிழையினால் பசுங்கன்று இறந்து விட்டதே என்று துடிக்கின்றான் இளவரசன். ஆனால் இப்பொழுதோ பசுவையே கொன்று தின்கிறார்கள். பீஃப், ஹவ் யூ டேக்கன் யுவர் பீஃப். இவனுகள்லாம் உருப்படுவனுகளோ என்னமோ தெரியாது. சைவம் 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 என்று வாயிலே சொன்னால் போதாதையா, வயிற்றிலேயும் சைவம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சைவம். சில பேர் என்னிடத்திலே கூறுவார்கள், குருஜி ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வரும்பொழுது இதை வலியுறுத்தி கூறுகிறீர்கள், நீங்கள் வர்ற போது நாங்கள் சைவமாகத்தான் இருக்கிறோம். ஐயோ,
என்ன ஐயா பிரயோஜனம்? அப்ப ஆளை ஏமாத்துறீல, உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். இன்னும் சில பேர், குருஜி எனக்கு சைவமாக இருக்கத்தான் மிச்சம் விருப்பம், இருப்பினும் நான் தொழில் செய்கின்றேன், அவ்வப்பொழுது வெளிநாடுகள் செல்ல வேண்டியிருக்கிறது, மற்றவர்களுடன் பழக வேண்டியிருக்கிறது, அவர்கள் வலுக்கட்டாயமாக மாமிச உணவு கொடுக்கும் பொழுது ஏற்காமல் இருப்பதற்கு மனம் அவர்களுக்கு கூறுவேன், மனத்தை கட்டுப்படுத்தும் திடம் உனக்கு இருந்தால் எஸ்கிமோ வாழும் வடதுருவம் போனாலும் வெஜிடேரியனாக வாழலாம். நமக்கு நாம் ராஜாவாக இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய அதிகாரத்தை ராஜாவாக நினைத்து நாம் பணிந்து விடுமானால் ஏமாற்றமே. நமக்குள் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், தீவிரம் வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீவிரம், உத்தியோகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீவிரம், வீடு வாசல் சொத்து சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற தீவிரம், ப்ரமோஷன் வாங்க வேண்டும் என்ற தீவிரம், உலகெல்லாம் டூரிஸ்டாக போய் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற தீவிரம், எல்லாவற்றிலும் தீவிரம் இருக்கிறது. ஆண்டவன் அருள் பெறுவதற்கும் தீவிரம் வேண்டாமா? அந்த தீவிரத்திற்கு முதல் படியே, முதலிலே உணவிலே நாம் சைவமாக மாற வேண்டும். அதை இறைவன் ஏற்பான். புலால் உணவு உண்ணுவதை அவன் ஏற்றதாக சரித்திரமே கிடையாது. கண்ணப்ப நாயனார் கதையை கூறுவீர்கள், அவர் கதை வரும்போது விளக்கப்படுத்துகிறேன். திருவள்ளுவர் கூறுகிறார், கொல்லானை புலானை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகு ஒப்பித்தொழும். நேற்றுக்கு ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, குருஜி நான் சுத்த சைவம். சைவம்னாலே சுத்தம் தானே, அதாவது அவ்வளவு தீவிரம். அப்படியாம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவன் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதித்தேன். ஆனாங்க, ஐயோ இந்த பொல்லாத வார்த்தை, அந்த ஆனால் இருக்கிறது, இட்டது பட்டானா தட்டது வாட்டன்னா அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இட்டது பட்டானால் தட்டது வாட்ட என்ன, அதுலயே இருக்க அர்த்தம். இட்டு அது, பட்டு ஆனால், தட்டு அது, வாட்டு என்ன? இந்த ஆனால் இருக்கிறதே குருஜி, எனக்கு இறைவனிடத்திலே அவ்வளவு பற்று. அப்படியா? ஆனால் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் வர்றது, பின்னால பெரிய லட்சம். இந்த பெண்கள் எல்லாம் வீட்டுக்காரண்ட வருவாங்க, என்னங்க என்னடி? ஒண்ணுமில்ல, அதான் ஆரம்பமே. ஒண்ணுமில்லன்னு ஆரம்பிச்சா பின்னால பெரிய லெட்ஜர் வருதுன்னு அர்த்தம். இவனை ஒண்ணுமில்லாத பண்றதுக்கு ஒரு லெட்ஜர் வருது. அதுபோல் ஆனால் என்ற சொல் இடையே வருமானால் இவ்வளவு நேரம் சொன்னதற்கு நேர் விரோதம். ஏமா, நீங்க தான் சுத்த செய்வோம்னு சொன்னீங்களே, ஆனால் என்ன? புள்ளைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது வேண்டி இருக்குங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அதனால நான் வீட்டுல நான் தான் செய்து கொடுக்கறது, நான் சாப்பிடறது இல்லைங்க. அம்மா, திருடனுக்கு தண்டனை உண்டோ, அவனுக்கு துணை போறவனுக்கு தான் தண்டனை ரெண்டு பகுதின்னு. டபுள் பனிஷ்மெண்ட் ஃபார் த பர்சன் ஹூ எஸ்கார்ட் த தீஃப். இன்னொரு பெண், குருஜி நான் எப்பவுமே சைவம் தான், என்ன பண்றது குருஜி, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு பண்ற, நான் செய்ய வேண்டியிருக்கு. செய்யற போது ஒரு டெம்டேஷன் வரும், எப்படி இருக்கு பாக்கமே, தப்பித்தவறி போட்டுன்றியோ, தொந்தரவு இவ்வளவு நாளா நீ விரதம் இருந்தது போச்சு, இல்ல வெறுப்போட செய்யறே வச்சுக்கோ, வெறுப்போட உணவு சமைத்து கணவனுக்கு பரிமாறினாலும் பாவம், தலையெழுத்து பண்றேன் பண்றேன் என்ன பண்ணினால், அந்த வெறுப்புடன் சமைத்து கணவனுக்கு போட்டாலும் பாவம், விருப்புடன் சமைத்து போட்டாலும் பாவம். அதுக்கு ஒரே வழி, வீட்டுக்காரனை சரி கட்ட வேண்டியது ஒரு சாமர்த்தியம். பெண்களால் ஆகாதது ஒன்று உண்டோ? ஆவதும் பெண்ணாலே,
புருஷன் செய்யும் அக்கிரமங்களை அழிப்பதும் பெண்ணாலே. ஆகையினாலே அவனை எப்படி கீ கொடுத்து சரியாக்கணும் உங்களுக்கு நான் சொல்லியா தெரியணும். ஜிலு ஜிலுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் எதிர போய் அப்படி லேசா நின்னாலே பய நீ சொன்னபடி இல்லாம கேப்பனே. சொல்லுகின்ற முறையில, எடுத்து சொல்லுகின்ற முறையில சொல்ற மாதிரி சொன்னா எவன் உலகத்துல யாருமே கெட்டவன் இல்லையா? அத்தனை பேரும் நல்லவங்க தான். ஏதோ சூழ்நிலையினாலையும் சந்தர்ப்பத்தினாலையும் கெட்டவன் போன்று நமக்கு காணப்படுகிறானே தவிர, உண்மையில் ஆராய்ந்தால் உலகத்தில் பிறந்தோ எல்லோருமே நல்லவர்கள் தான். சொல்லுவது போல் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். குறிச்சி சொல்லிட்டாரு, இனிமே வீட்டுல மீன் கேட்டீங்க நடக்கிறதே வேற, நிச்சயமா நடக்கிறதே வேற. ஒன்னு அனுப்பிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்ல, என்ன பத்தி முட்டை கட்டாசியும் எழுதி போட்டுவோம், இந்த சாமியார் எல்லாரையும் கெடுத்துருவாங்க, இந்த சாமியார் அத்தனை பேரையும் கெடுத்துடுறான் அப்படின்பா. ஆகினால அப்படி சொல்லாதீங்க. என்னங்க நீங்க குருஜி கடைக்கு வந்தீங்கல? ஆமா, அதோ சாமியார் நல்லா பாடுறாராமே. ஐயோ பாட்டா என்ன பேச்சுங்க, நீங்க வாங்க என்கிட்ட மட்டும் முன்னாலேயே சொல்லிடுங்க. குருஜி எங்க வீட்டுக்காரர் நான் சொல்லி ஒரு மாதிரியா கதைக்கு வரச்சு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஒத்தாசை பண்றேன் உனக்கு. எனக்கு வேற ஒரு ஆசையும் இல்லை, உண்மையான இறையருள் நமக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னால முடிந்த அளவு தெரிந்த அளவு கூறுகிறேன், முயற்சி செய்து உங்களால் பின்பற்ற முடியாதா? முடியும், நீங்கள் அதிலே சூரர்கள் தீரர்கள். கன்றின் மீது ரதத்தினை ஏற்றி துக்கப்படுவார் இளவரசன் மனுநீதி சோழனுடைய மகன். வேதனையோடு அரண்மனைக்கு சென்று விட்டார். அந்தி மயங்குகின்ற நேரம், ஆகாரமும் எடுக்கவில்லை. ஐயோ, அறியாமல் ஒரு பசுவை கொன்றுவிட்டேனே, பசுங்கன்றினை கொட்டுவிட்டேனே, கோகத்தி பாபம் என்னை என்ன செய்யுமோ, பாபத்திற்கு அஞ்சிய நாளும் உண்டு இப்புவியிலே. பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள் மக்கள், இப்பொழுது பயமில்லாமல் பாபம் செய்கின்றார்கள். பசு மாடு இருக்கிறதே, என்னே அதனுடைய சௌலபியம். சாதுவான பிராணி ஒன்று உலகத்திலே ஒன்று என்றால் அது பசுதான். பசு சாதுவான பிராணி என்று முதல் வகுப்பிலே படித்திருக்கிறோம், என் நினைப்பிருக்குமே. அந்த பசுவின் பாலிலே எடுத்துதான் பரமேசனுக்கு அபிஷேகமே செய்வது வழக்கம். அந்த பசுவை கோமாதா, எங்கள் குலமாதா என்று வழிபடுவது நம்முடைய சமயத்திலே பெரும் கொள்கை. பசுவை வளம் வந்தாலே எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற நம்முடைய சனாதன மதம். அந்த பசுவனுடைய குணம், பிறந்த குழந்தை சாதாரணமாக இந்த கன்றுக்குட்டி எங்காவது சென்று விட்டா அம்மா அம்மா அம்மானு வாழ சுழட்டு கண்ணில நீரோட தெருத்தருவா ஓடும் பசு. மனித தாய் கூட அப்படி ஓட மாட்டாளா ஐயா? அந்த பசு தன் கன்றை பிரிந்து விட்டால் அப்படி ஓடும், தன் கண் முன்னாலேயே இறந்திருக்கிறது. என்ன செய்ததாம், கண்ணிலே நீரை பெருக்கி கதறிக்கொண்டு அம்மா அம்மா என்று கற்றுக்கொண்டு அந்த இறந்த கன்று குட்டியை சுற்றி 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 வருகிறது. இந்த நேரத்திலே அந்த தெருவிலே இருந்த வீட்டில் உள்ளவர்கள் ரெண்டு மூணு பேர் வெளியில் வந்தார். வந்தவர்கள் இறந்து கிடக்கின்ற பசுங்கன்றினை பார்த்தார்கள். அந்த இறந்த கன்றினை சுற்றி சுற்றி இந்த பசுமாடு அழுவதை பார்த்தார்கள். இருவரும் வருத்தப்படுகிறார்கள். ஐயோ, யார் செய்த பாவம் ஐயா, தெருவிலே இப்படி கன்றினை இழந்து பசு கதறுகிறது, பாவம். அதுக்கு வாய் இல்ல, இருந்தா மனுநீதி சோழன் கட்டி வச்சிருக்கிற ஆராய்ச்சி மணியை போய் அடிச்சு பிராது பண்ணும். வாயில்லா பிராணி கெட்டது பசு. ஒரே ஓட்டம் நாலு கால் பாய்ச்சலை ஓடுகிறதாம் அரண்மனையை நோக்கி. தொங்கவை அர்த்தராத்திரி இரவு 12 மணி தொங்குகின்றது ஆராய்ச்சி மணி. அந்த ஆராய்ச்சி மணியிலே தொங்கப்படுகின்ற அந்த கயிற்றினை வாயினால் பற்றி இழுக்கிறதாம் அடிக்கின்றதாம், ஒன்றா இரண்டா வேகமாக அடிக்கிறது. நல்ல நித்திரையிலே இருந்த மனுநீதி சோழன்
திடீரென்று எழுந்தான் சத்தம் கேட்டு. நட்ட நடு இரவிலே, உச்சி இரவிலே, நடு இரவிலே என் நாட்டிலே யாருக்கு என்ன குறை? இரவு 12 மணி இருக்கும், இப்பொழுது மணி அடிக்கிறதே என்று மேல் துண்டை கூட எடுத்து போட்டுக் கொள்ளாமல் ஓடி வருகிறான் மனுநீதி சோழன். அவன் அல்லவா அரசன், அவன் அல்லவா ஆட்சி புரிகின்றவன், அவன் அல்லவா வேந்தன். ஓடி வந்தான், வந்து பார்த்தால் ஆச்சரியம் தாங்கவில்லை. வாயில்லாத பிராணி பசு அந்த மணியை அடித்துக் கொண்டிருக்க கிட்டே சென்றான். பசுவே, கோமாதா, நீ எதற்காக இந்த மணியை அடிக்கிறாய் என்பது எனக்கு விளங்கவில்லை. ஆனால் உனக்கு ஏதோ குறை இருக்க வேண்டும். உன் கண்களிலே நீர் வழிந்து கொண்டிருக்கின்றது. அம்மா, சொல்லம்மா, உனக்கு தீங்கு இழைத்தவன் யார், உனக்கு என்ன நேர்ந்தது என்று பசுவினிடத்திலே அதுக்கு பாஷை தெரியாவிட்டாலும் இவன் பேசுகிறான். கரம் குவித்து, பசுமாடு எந்த மிருகமும் இந்த நாய், பசு, யானை பழக்கத்தினாலே அதற்கு பேச வராதே தவிர நம்முடைய பாஷை விளங்கும். நான் இருக்கும் டாக்டர் சிவலோகநாதனுடைய இல்லத்திலே 2 நாய்கள் இருக்கின்றன, நன்றியுள்ள பிராணிகள். ஒண்ணுக்கு பேரு ஜாரி, இன்னொன்னு பேரு பிரவுன். நானும் பிரவுன் தோணும்னு கூப்பிடுறேன், டவுன் பக்கமே வரல. அப்புறம் இந்த என் மகள் சகுந்தலா சொன்னா, குருஜி நீங்க பிரவுன் கூட்டா வராது, இங்க பழக்கம் வந்து மிஸ்டர் பிரவுன் கூப்பிட. இந்த தாய்க்கு நீதி சொல்லவே இந்த அவையனை அவசரம் அவசரமாக கூட்டினோம். நாட்டு மக்களே, நீங்கள் உண்மை விளம்பிகள் என்பது எனக்கு தெரியும். என் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் நீங்கள். தவறு செய்தாலும் தவறு என்று ஒத்துக்கொள்ளும் முடியான உயர்ந்த குணம் உங்களிடத்திலே உண்டு. நீதி தளத்திலே இந்த புத்தகத்தின் மீதியாக, இந்த கீதையின் மீதாக ஆணை, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சத்தியம் என்று சொல்லுகின்ற பழக்கம் இந்த நாட்டிலே கிடையாது. ஏன், உங்கள் வாக்கிலே வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் சத்தியமே, அப்படி உங்களை நான் நம்புகிறேன். இந்த கன்றுவுக்கு இப்பேற்பட்ட ஒரு, இந்த பசுவுக்கு இப்பேற்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த கன்றினை கொன்ற அந்த வஞ்சகன் யார்? அனைவரும் மௌனமாக இருந்தனர். அப்படி என்றால் இங்கே உள்ளவர்கள் யாருமே இதை செய்யவில்லையா? இந்த நகரத்திலே உள்ள அனைவரும் குழுமி இருக்கிறீர்களே, அப்படி என்றால் யார்? வேகமாக ஓடி வருகிறான் இளவரசன். நடுச்சபையிலே கைதி போல் கரங்குவித்து நின்றார். தந்தையே, நீங்கள் தேடுகின்ற குற்றவாளி நானே. நேற்று அந்தி மயங்கும் நேரம் மாலை வேளை ரதத்திலே வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது நான் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த வேகத்தினை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். என் கட்டுக்குள் அந்த குதிரைகள் அடங்கவில்லை. அந்த கன்றின் மீது ரதத்தை ஏற்றி கொன்ற மா பாபி நான் தான். என்ன தண்டனையானாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார். மன்னவனின் மகன், அடுத்த வாரிசு இளவரசன். இன்னைக்கு முடியுமா? அதுவும் எங்க ஊர்ல? ஒரு எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலே போதும், கொலை செஞ்சா கூட போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து வந்துருவான். அவ்வளவு தர்மம் உயர்ந்த நேரம் இப்போ களி. தானே குற்றத்தை வந்து ஒத்துக்கொள்ளுகிறான். மன்னவன் மகன் என்று பார்த்தானா? இல்லை. ராஜகுமாரா, கொலைக்கு தண்டனை கொலைதான், இறப்புக்கு தண்டனை இறப்புதான். ஆனால் உன்னை கத்தியால் வெட்டப் போவதில்லை, உன்னை தூக்கிலே தொங்கவிடப் போவதில்லை. எப்படி அந்த கன்று உன்னுடைய ரதத்திலே மாட்டிக்கொண்டு அழுது 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 இறந்ததோ அதுபோலே உன்னை யாம் அழிப்போம். யார் எங்கே? இளவரசன் கைகால்களை கட்டி எந்த இடத்திலே கன்று உயிர் நீத்ததோ அங்கே கொண்டு நடுரோட்டிலே போடுங்கள். அதே ரதத்தை எடுத்துக்கொண்டான் வேந்தன். வெகு வேகமாக வந்தான், மகன் மீது ஏற்றினான். தலை ஒரு புறம், உடல் ஒரு புறம் போய் நசுங்கி நின்றது. ரதத்தை விட்டு இறங்கினான். பசுமாடு பக்கத்திலே நிற்கிறது. சென்றான். அம்மா, தாயே,
உயிருக்கு உயிர் உனக்கு காணிக்கையை கொடுத்து விட்டேனடி, ஆனாலும் தண்டனை கொடுத்தும் உன் குழந்தையை மீட்டும் மீட்டுக் கொடுக்கும் சக்தி என்னிடத்திலே இல்லை, இவ்வேளையை மன்னித்துவிடு என்று வணங்கினா திடீரென்று அந்த இறந்த கன்றும் மறைந்தது, பசுவும் மறைந்தது. ஆகாசத்திலே விருஷபாரூடனாக பார்வதி பரமேஸ்வரன், சோழமன்னா நீ நீதி தவறாதவன் என்பதை நாம் அறிவோம், உலகத்து மக்களும் அறிய வேண்டும். இதோ உன் மகனும் உயிர் பெற்று எழுவான், நானும் பார்வதியுமே இணைந்து இந்நாடகத்தை நடத்தணும். இன்று முதல் நீதி தவறாத மனுநீதி சோழன் என்று நீ பெயர் பெறுவாய் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட திருநாமம் மனுநீதி சோழன். அவன் ஆண்ட அந்த திருவாரூரிலே தேவேந்திரனால் பிரார்த்தனை செய்யப்பட்டு மந்திர யந்திர சாஸ்திரங்கள் முழுமையாக வைத்து சிவாராதனத்திற்கு எந்திரம் தயார் செய்து அந்த தியாகேஷ பெருமானே அத்திருத்தலத்திலே தோன்றி அனுகிரகம் பண்ணுகின்ற அளவுக்கு பூஜை செய்த பெருந்தலம் திருத்தலம் திருவாரூர். அந்த தலத்திலே அந்த தியாகேஷ பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிவாச்சாரியர் அந்தனர். அவருக்கு பெயர் நம்பி, அவருடைய பெயர் நம்பி, அவரை நம்பி எந்த காரியமும் செய்யலாம். கோவில் தர்மகர்த்தாக்கள் ஆண்டவனுடைய நகை நெற்றிகள் முழுமையும் அவரிடத்துல கொடுத்து வச்சிருக்கார், ஏன் நம்பிக்கை, அதனாலதான் அவருக்கு பேர் நம்பி. ஆறு காலமும் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வார். அந்த காலத்திலே அரசன் இது போன்ற சிவாச்சாரியர்களுக்கு மானியம் வழங்கி இருப்பார். உலகத்து மக்கள் வாழ வேண்டி இறைவனை பூஜிக்கின்ற இவர்கள் வயிற்று பசி எடுக்காமல் வாழ்வோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய வேந்தர்கள் மானியம் கொடுப்பது வழக்கம். கூலிக்கு மாரடிக்கும் குருக்கள் கும்பல் அல்ல இவர். இறைவனுடைய திருவருள் தனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் என்று நினைத்து பூஜிக்கக்கூடிய பெருமான் நம்பி. இவர் ஆரூரிலேயே பிறந்து ஆரூரிலேயே வளர்ந்து ஆரூரிலேயே தியாகேஷ பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் இவரை எல்லோரும் ஆரூர் நம்பி ஆரூர் நம்பி என்று அழைப்பார். இவருக்கு திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டார், குழந்தை பேறு இல்லாமல் கஷ்டப்படுகிறார். ஒரு நாளைக்கு எம்பெருமான் திருச்சன்னதியிலே அபிஷேகம் முடித்து நெற்றிய திருநூறு பூசிக்கொண்டு இருகரம் குவித்து தியாகேஷ பெருமான் சன்னதியிலே நிற்பார் ஏகாந்தமாக. ஐயா தியாகேசா, வேந்தன் எனக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஐயா, நானும் என் மனைவியும் ஏ எனக்கு பிற்பு பரம்பரை என்று ஒன்று இருந்தால் அத்தனை பரம்பரைகளையும் இருந்து சாப்பிடுவதற்கு ஏராளமாக ஆண்டவன் அரசன் கொடுத்திருக்கிறார், என்ன ஐயா பிரயோஜனம், எனக்கு எது தேவையோ அது இல்லையே, தெருவிலே விளையாடுகின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று போகும் பொழுது ஐயோ என்னையும் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தையே இல்லையே என்று நான் எவ்வளவு வேதனைப்படுவேன் தெரியுமா இறைவா. ஐயா தியாகேசா, ஏதோ எனக்குள்ள சொத்து சுதந்திரத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நான் உன்னை பிள்ளை கேட்கவில்லை, எனக்கு பிறகு எம்பெருமானே உன்னை தொட்டு அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனை செய்து ஆராதிக்க எனக்கு ஒரு மகன் வாரிசு வேண்டும் ஐயா, நான் செய்கின்ற இந்த சிவ பூஜையை தொடர்ந்து என் குடும்பத்தார் செய்ய வேண்டும் ஐயா, அதற்காகத்தான் ஒரு மகனை கேட்கிறேன். இந்த நேரம் பார்த்து இவனுடைய மனைவி வந்தாள், இவர் அந்தனர் குடும்பம், அவங்க பேசுற மாதிரி பேசினதான் அழக, என்ன செத்த இப்படி வரையல, இது புரியும் இல்லையா உங்களுக்கு, இல்ல ஏற்கனவே பேசுற தமிழ்ல பேசட்டுமா, அந்தணர்கள் பேசுற மாதிரியே பேசினாதான் அது அழகுபடும், உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, பழக்கமான தமிழ்லயே பேசுற, என்ன செத்த இப்படி வரையல கோமதி, இந்த வந்துட்டேன்,
கண்ணை தொடச்சு வெளியில வந்தார். என்னடி ஆத்துக்கு போலையா, எங்க இங்க வந்துட்ட, என்ன சுவாமி? அர்த்தஜாம பூஜை முடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க வரலையே வரலையே ஆத்துல காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா உங்களை காணுமே சொல்லிட்டு நீங்க கோயில தான் இருப்பேன் நினைச்சிட்டு வந்தேன். வாங்க ஆத்துக்கு போலாம். கோமதி, எந்த நேரமும் இவன் சன்னதியிலேயே இருக்கணும்னு எனக்கு ஆசைடி. என்ன பண்றது, வீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், ஒன்னு அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிட்டேன், ஒன்ன கைவிட்டு முடியாது. என்ன ரொம்ப ஏங்கற, ஏண்டி நோக்கு தெரியாத? ஒண்ணு இல்லடி, எனக்கு அப்புறம் சுவாமிய பூஜை பண்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, ஒண்ணு ஏதோ நாம என்ன பாப்பம் பண்ணுமோ, நம்ம தலையெழுத்து நம்ம குழந்தையே பிறக்கல, இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுற? ஆத்துக்குள்ள வாங்கோ. இந்த நேரத்தில் போயிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்கார பேசிட்டு இருக்கான், ஏதா சுப்புனே என்னடா சிரிச்சுன்னு உட்காந்துருக்க, அதை ஏண்டா கேக்குற? இந்த எங்கிட்ட ஏற்கனவே சில நிலங்கள்லாம் இருந்தது, அது எனக்கும் எனக்கு பங்காளிக்கும் கொஞ்சம் விவகாரம், இது ராஜாங்கம் வரையில் புறாது போயிடுவான் போல இருந்தது. அவன் எனக்கு அண்ணா, நான் தம்பி, அண்ணாவை எதிர்த்து போறதுக்கு மனசாக மாட்டேங்கிறது, இருந்தாலும் என் சொத்து பூரா அவன் அபகரிச்சிடுவான் போல இருக்கு, பயமா இருந்தது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், சுவாமிட வேண்டிட்ட, நம்ம தியாகேஷ பெருமா இருக்க அப்புறம் கோவில் நம்ம ஊர் சுவாமி என்ன சக்தி, அடே அடே அடே, என்ன சாமியம் தெரியுமா, எதிர போய் நின்று என்ன கேட்டாலும் கொடுப்பிருங்களா, நம்ம போய் நின்னேனா சுவாமிட்ட சொன்னேன், சுவாமி தியாகேஷ பெருமானே நீர் இருக்கிறத என்னால பார்க்க முடியல, ஆனா நான் பேசுறது உம்மால கேட்க முடியும், என்ன உம்மால பார்க்க முடியும், எங்க அண்ணன் மூத்த பிராதா ரொம்ப சிரமப்படுத்துறான், சொத்தெல்லாம் எடுத்துருவான் போல் இருக்கு, ஒண்ணும் இல்ல எனக்கு சேர வேண்டிய சண்டா போறோம், அப்படி சேர்ந்து துணி வச்சுக்கோ தியாகேஷா, ஷரிபாதி உனக்கு எழுதி வச்சுடுறேன் கோவிலுக்கு அப்படின்னு வேண்டிண்ட, சரிபாதி எழுதி வச்சுறேன்னு வேண்டிண்டேனா, வேண்டிட்டு திரும்பினேன், எனக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை சரிபாதி எழுதி வச்சு விட்டு வந்த உடனே புத்தி மாறிவிட்டா என்ன பண்றது என்ன சொல்லி, அந்த காலத்துல பேப்பர் கிடையாது, ஏற்றுச்சுவடிதான் பனை ஓலையை எடுத்து, தியாகேஷா இந்த விவகாரத்துல எனக்கு ஜெயம் கிடைச்சு எனக்கு சேர வேண்டிய சொத்து கிடைச்சு விடுத்துனா, எனக்கு கிடைக்கிறதுல சரி பாதி உன் கோவிலுக்கு எழுதி வச்சுடுற என்ன, நானே எழுதி கையொப்பம் போட்டு சுவாமி சந்நிதியில வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னையாச்சே, தியாகேஷன் கான்ட்ராக்ட் பேசுறவன் தோத்ததாக சரித்திரம் உண்டாங்கண்ணா, நேத்தைக்கு தான் ராஜா கூப்பிட்டு எங்க அண்ணாவுக்கு புத்தி சொல்லி நேக்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுத்து விட்டேன். சுவாமி கிட்ட ஒண்ணு பிரார்த்தனை பண்ணா விடலாமா? உடனே மணிகாரரை கூப்பிட்டேன், கணக்கு பிள்ளைய கூப்பிட்டேன், எனக்கு சேர்ந்த நிலத்தை சரிபாதியா பிரிச்சு தியாகேஷ பெருமான் திருவாரூர் கோவில் கமலாலயம் கோவில் பேர் எழுதி வச்சுட்டேன். இத கேட்டுட்டே போனாலா ஆரூரர் நம்பி, கோமதி கேட்டியாடி? கேட்டேன் சுவாமி. ஈஸ்வர ரொம்ப நல்ல வண்டி, எனக்கு வழி சொல்லிட்டான், கார்த்தால பாத்துக்கிறேன். அதிகாலையில் எழுந்தார் கமலாலய அந்த திருக்குளத்திலே ஸ்நானம் செய்தார், ஆலயத்துக்குள்ள போனார், வெறுங்கையோட போனாரான், பனவோலையோட போனார், பனவோலையோட போய் எதிர நின்றார், தியாகேஷா நான் கூட உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன்டா, ஏய் பக்கத்து விட்டு சிப்பிடி இருக்கானே அவன் உங்ககிட்ட எப்படி கான்ட்ராக்ட் போட தெரியுமா, சொத்து கிடைச்சா பாதிதான் தருவேன்னு சொன்ன, அபிஷேகம் பண்ணிட்டு தொட்டு பூஜை பண்றவன் வாழ்றவே பாதியாடா கொடுப்பேன், முழுசும் உனக்கு தான்டா ஈஸ்வரா, எழுதுறேன்டா எனக்கு வேற ஒண்ணு வேணாம், நீக்கு ஒரு குழந்தை வேணும், என் பரம்பரை முழுக்கவே உனக்கு அடிமேடா, தோழி எழுதி தரேன்டா என்ன ஆனந்தத்தோட பக்தியோடு, எம்பெருமானே சிவபெருமானே நானும் என் மனைவியும் எனக்கு குழந்தைகள் பிறந்தா
அந்த குழந்தைகளும் அந்த பரம்பரையும் சாஸ்வதமாக உனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில எழுதினார். அபிஷேகம் முடிச்சார், பூஜையை முடிச்சார், லிங்கத்துல வச்சார், பூஜையை பண்ணார், வீட்டுக்கு திரும்பி வந்தார். வந்தா வாந்தி எடுக்கிறாளாம் அந்த அம்மா. ஐயோ என்னடி காத்தால நல்லா இருந்தியே, என்னடி வாந்தி எடுக்கிற, மயக்கமா இருக்கு சுவாமி. ஐயோ செத்தயிரு, நான் இப்பவே போய் வைத்தியர் அழைச்சு வர, ரெண்டு தெருவு தாண்டி வைத்தியர். வைத்தியரே எங்க ஆத்துக்காரி நல்லா இருந்தா காத்தால இருந்தே நம்ம சொல்ல ஒரே வாங்கி எடுக்கிறா, கொமட்டுறது தலை சுத்த வைக்கிறா, நானும் சீரகத்தை பொடி பண்ணி சாப்பிடுன்னு என்னன்னோ மாத்திரை கத்திர கொடுத்து பார்க்க ஒண்ணு நடக்கல. செத்த வரையில பெற்றது பெட்டியை தூக்கி ஓடி வந்தார், நாடி பார்த்தார், கண்ணை பிரிக்கி பார்த்தார், அம்மா நாக்க நேற்று பார்த்தார். போய் ஆரூர் நம்பிவாள் அடிச்சுங்கடம் பிரைஸ், என்ன சொல்றேன், நீர் அப்பாவா போப்பீங்கண்ணா ஆத்துக்காரியா பார்த்தார். சீச்சி சி நாம இருந்தா ஏண்டி கள்ளி ஏண்டி சொல்லல வடிவா என்ன கேப்போம், அசட்டுத்தனம். பரம பக்தர் ஆண்டியார பார்க்கலையா, ஒரே ஓட்டம் ஓடினார் கோவில நோக்கி. ஆண்டவா என் பெருமானே, என்னே பாக்கியம், என்னே பாக்கியம், ஏயா கான்ட்ராக்ட் எழுதி வச்சு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள இப்படி ஒரு அனுகிரகமா. யாகேஷா நான் எழுதி வச்சது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் மறந்தாலும் மறக்கலாம், நீ மறவாதையா, என் பரம்பரையே உனக்கு அடிமையா, நீ யானே என் பரம்பரையே காப்பாத்தணும். ஐயா அனுகிரகம் பண்ணிட்ட, அவளும் குமட்டல் வாந்தி எடுத்துட்டா, நிச்சயமா இன்னும் 8-9 மாசத்துல குழந்தை பிறக்க போறது. பிரபு நான் உங்ககிட்ட என்ன வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா, வெறும் குழந்தைய கேட்கல, நோக்கு பூஜை பண்ற மாதிரி குழந்தை கேட்டிருக்கேன், பொம்மண்டாட்டி குழந்தையா பிறந்துட போறது, கோவிலுக்குள்ள வந்து பூஜை பண்றதுக்கு விட மாட்டாளே, ஆம்பளை குழந்தையா பட்டம் புத்தன் வேணுங்கண்ணா. சுவாமி ஞாபகம் இருக்கா, கிட்ட போய் அது லிங்கம் கல்லுன்னு பார்க்காம நேருக்கு நேர் பேசுற மாதிரி பேசுவதா, அதுதான் பக்தி. கடைக்கு போய் வாங்குற போதுதான் சுவாமி படம், அத வாங்கியாச்சுன்னா படம்னு சொல்லப்படாது, சுவாமின்னு சொல்லணும். சுவாமிக்கு மலை போட்டாச்சா, சுவாமிக்கு விளக்கேத்தியாச்சா, சுவாமிக்கு நைவேத்தியமாச்சாச்சு பேசணும். ஏ சார் படத்துக்கு மலை போட்டேன், படத்துக்கு பூஜை பண்ணிய, அதுக்கப்புறம் படமாவே இருக்கும், நம்பிக்கை வரும். நல்லதொரு நாளிலே எம்பெருமான் திருவருட்கருணையினாலே கோமதி அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், ஆண் குழந்தை. இது பிறக்கிற போதே சட போட்டு பிறந்தது. 11 நாள் அந்தணர்கள் சம்பிரதாய பிரகாரம் அந்த குழந்தைக்கு புண்ணியாக வாசனங்கள் எல்லாம் முடித்து குழந்தை பிறக்கிற போதே தலையில ஜடையோடு பிறந்ததுனால, ஆஹா எம்பெருமானே ஜட்டாதாரி நீ சடையோடு இருப்பவன்தானே, ஏ சடையா உன் பேரையே என் குழந்தைக்கு வைக்கிறேன் என்று சடையன் என்று குழந்தைக்கு பெயர் வைத்தார். ஆரூரன் நம்பிக்கு சடையன் என்ற குழந்தை பிறந்தார். அதுக்கப்புறம் இந்த ஓலை எங்க போச்சோ என்னவோ யாருக்கும் தெரியாது. இந்த கதை உங்களுக்கு பெரிய புராணத்தில் ஆகப்படாது, இது ஞானானந்த பெரிய புராணம். கற்பனை இல்ல, சத்தியம்தான். நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக குழந்தை சடையன் வளர்ந்து வருகிறார். என்ன பேரை வைக்கிறாரோ அந்த பேரை முழுமையாக கூப்பிடுறது பழைய கால சம்பிரதாயம். சடையன் பேர் வச்சு சடையா சடையா அப்படின்னா கூப்பிடுவோம். நமக்கு அந்த பழக்கமே போயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி என்று முழுமையாக பெயர் வைப்போம். அட கிருஷ்ணமூர்த்தி என்று முழுமையாக கூப்பிடுறதுக்கு ஒருவேளை லேட் ஆயிட்டாலும் கிருஷ்ணான்னு கூப்பிடலாம, மூர்த்தி கூப்பிடலாம், கிச்சு எங்க கொண்டு வச்சு, கிச்சுன்னு ஆர்க்கியா பேரு, கிச்சு கிச்சு மூட்டலாம், வெங்கடாஜலன் பேர் வச்சுட்டோம், வெங்கு வாயில நொங்குதான் வைக்கணும். இதெல்லாம் பரவாயில்லை, சம்பந்தம் இல்லாம சில பேர் இல்ல டிங்கடி இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, டிங்கடி
சிங்கடி காக்காச் இப்படி எல்லாம் பேர், டல்லு இப்படி எல்லாம் பேர். அழகா முழுசா பேரை வச்சு கூப்பிடக்கூடாதோ? ஆசை சிலருக்கு நல்ல பேர் இருக்கும். ஆசையா வீட்டுல எப்படி கூட தெரியுமா? என் கையில ஐயோ ஆசை. சடையன் என்று பெயர் வைத்து சடையன் 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 சடையா இருந்தும் ஏழு பிராயம் துவங்கியது. அந்த குலத்திலே பூணூல் போடுவது என்பது ஒரு பழக்கம். யஜ்யோபவீதம் பிரம்மோபதேசம் யத்ரி உபதேசம் செய்வார்கள் அப்பொழுதுதான். அடுத்த கையா என்ன பண்ணார்? அந்த திருவாரூரேயே அமைந்திருக்கும் வேத பாடசாலையில கொண்டு சேர்த்தினார் குழந்தையை. சடையன் ஏழு ஆண்டுகள் வேதம் படித்தான், அத்தியனம் பண்ணான், மகா வேத விற்பனாக மாறினான் சடையன். வேத வித்தாக ஆன உடனே சடையன் கூப்பிடுறது போய் ஊர்ல உள்ள வள்ளா சடையனார் மரியாதை, சடையனார் நமஸ்கார், சடையனார் நமஸ்கார், சடையனார் வாங்கோ. ஆரூரன் நம்பி அழைத்தார் தன் மகனை வயோதிக பருவம். சடையா கண்ணா செத்த எப்படி வந்து உட்காரு. அருகிலே வந்து அமர்ந்தான் சடையனார். ராஜா வயசா எடுத்து ஆச்சு, ரெண்டு வருஷமா என்னாலையும் கோவிலுக்கு போக முடியல. ஒன்ன நான் பெற்றதுக்கே காரணம் எனக்கு அப்புறம் இந்த தியாகேசனே நீ பூஜிக்கணும்னு தான். சுவாமி நமக்கு ஒரு குறவும் வைக்கலடா கண்ணா, எல்லாம் கொடுத்துருக்கார். ஆகினால நாளைக்கே நீ போய் மகாராஜாவை பார்த்து அப்பாவுக்கு பதிலா இனிமே பூஜையில நான் இருக்கேன், சுவாமிய நான் பூஜிக்கிறேன்னு சொல்லி மகாராஜா உத்தரவு இல்லாம கோவில் போய் பூஜை பண்ண முடியாது. மகாராஜாவை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. ராஜாவுக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம், அதுவும் நீ என் பிள்ளை என்ன நிச்சயமா இந்த கைகிரத்துல ஒன்னதான் மகாராஜா அனுப்புவார். ராஜாவை பார்த்துட்டோ நீ என்ன பண்ற கொஞ்ச கோவிலுக்கு போய் சுவாமிய பூஜிச்சுண்டு க்ஷேமமா இருக்கா கண்ணா. அப்பா அப்படியே ஆகட்டும், இப்பவே ராஜாவை பார்க்க போறேன். நேராக சடையனார் சென்றார். மகாராஜா அப்பொழுதுதான் வெளியிலே புறப்படும் தருவாயில் இருக்கிறார். ஓரமாக கழுத்தில் ருத்ராட்சமாலே யஜ்ஞோபவீதம் பூணல், இவர் பிரம்மச்சாரி, முழங்கால் வரையில் ஒரு வெள்ள வேஷ்டி, நடுப்புல ஒரு துண்டு, கையில பலாச தண்டம். பிரம்மச்சாரி எந்த நேரமும் பலாச தண்டத்தோட இருக்கணுமா? பிக்ஷா பாத்திரம், பிரம்மச்சரிய தேஜஸோட நிற்கிறார். மகாராஜா பார்த்தார், சின்ன பிள்ளையாச்சேன்னு பார்க்கலையா? இருகரம் குவித்து வணங்கின, நெற்றியில விபூதி அணிந்து அந்தனர் பெருமக்கள் யாராயிருப்பினும் வேந்தன் விழுந்து வணங்குவானாம். இருகரம் குவித்தார். அந்தன பெருமகனே தங்கள் நாமதேயம். மகாராஜா நமஸ்காரம், என் பேரு சடையனன், சடையனார்னு ஊர்ல கூப்பிடுவா. ஓ உன் தந்தை பெயர்? தகப்பனார் பேர் ஆரூரன் நம்பி. சிரசுக்கு மேல இரு கரத்தையும் குவித்தானா? ஆஹா, அந்த பெரும் சிவபுத்தருடைய பிள்ளையா நீங்கள்? நீன்னு சொன்னது நீங்கள் மாத்திவிட்ட, அவ்வளவு மரியாதையா சடையனாரே. இவ்வேளையால் ஆக வேண்டியது ஏதாவது ஒன்று உண்டோ? ஒண்ணுமில்லை மகாராஜா, அப்பாவுக்கு வயசா எடுத்து இனிமே அவஸ்தானத்துல சுவாமிக்கு தியாகேசனுக்கு என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லி அப்பா உங்கள்ட்ட கேட்டு வர சொன்னார். அவருக்கு கோவிலுக்கு போக முடியல, உடம்பு ரொம்ப தள்ளாமையா எடுத்து நீங்க தான் அனுகிரகம் பண்ணி அந்த பூஜா கைங்கிருக்க தொடர்ந்து நான் பண்ற மாதிரி ஆக்கியம் பண்ணணும்.